வணக்கம். கொரோனா வேகமாக பரவி வருவதால் அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், தனிமனித இடைவெளியை பின்பற்றுங்கள், சானிடைசர் பயன்படுத்துங்கள். முதலில் நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முழு ஊரடங்கு நாளான ஞாயிற்றுக்கிழமை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா, மறுநாள் நடத்தலாமா என அரசிற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம். மதுரையில் அமையவுள்ள கலைஞர் நினைவு நூலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல், அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்க தமிழக அரசு நடவடிக்கை. பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற வெல்லம் வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு, வேஷ்டி சேலை வழங்காதது ஏனென தமிழக அரசுக்கு கேள்வி. பொங்கல் பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம், வரும் 16ஆம் தேதி பயணிக்க முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தை திருப்பி அளிக்க அரசு போக்குவரத்துக் கழகம் முடிவு. கொரோனா பரவலால் டெல்லியில் தனியார் அலுவலகங்கள் மூடல், அனைவரும் வீட்டிலிருந்து பணியாற்ற உத்தரவு. பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 3வது தடுப்பூசி. பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கருக்கு கொரோனா, மும்பை மருத்துவமனையில் அனுமதி. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை, பொங்கலை ஒட்டி 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக தகவல். நாகப்பட்டினத்தில் வீடு புகுந்து திருடியவர் அடித்துக் கொலை, பொதுமக்கள் தாக்கியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை. உலகிலேயே முதல் முறையாக பன்றியின் இதயத்தை மனிதருக்கு பொருத்தி சாதனை, பயன்பெற்ற நபர் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல்.